ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அர்ஜுன் அபிஜான் டீட்டர். அன்னைக்கு நாள் நெட்டு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி கடையில் உள்ள ஓல்டு வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எனக்கு இந்த புறாவோட வீடியோ பார்க்க முடிச்சுனா இந்த புறா மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி ஃபீல் ஆயிருச்சு. இந்த புறா நமக்கு எதுக்கு காட்டு புறா மாதிரி தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு. நானும் ரொம்ப நாள் அதை காட்டு புறான்னு நினச்சிட்டு தான் வளர்த்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் வந்து பல்ட்டி அடிச்சுது. அந்த டைமில் என்னோட சரௌண்டிங்கில் வேறு யாரும் புறா வளர்க்கல, ஒரே ஒரு அண்ணன் மட்டும் வளர்த்துட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு ஹோமர் மட்டும் தான் வச்சிருந்தாங்க. என் வீட்டு பக்கத்தில் உள்ள காட்டு புறாங்க கூட சேர்ந்து இந்த புறா என்னோட கேஜுக்கு வந்து அப்படியே என்னோட கேஜில் வந்து செட்டில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புறா வந்து நல்லா வந்து பல்ட்டி அடிக்கும். சும்மா பரவிட்டாலே 4 தடவை 5 தடவை அடிக்கும். திடீர்னு ஹைட்டாகவும் மேலே போய் பறந்துட்டு இருக்கும். இந்த புறாக்கு வந்து தலையில் வந்து கொண்டை வேறு இருக்கும். அதாவது கொண்டையில் வந்து கர்ணம் இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புறா. நான் இதில் வந்து ஒரு தடவை கூட சிக்க இறக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு மெயில். ஒரு 6 மாதம் அந்த புறா வந்து சும்மா தான் வச்சுருந்தேன். அப்போ எனக்கு இந்த புறாவோட குவாலிட்டி இதில் வந்து நம்ம சிக்க இறக்கணும் அந்த மாதிரி ஒரு ஐடியா இல்லை. நானும் இதாட்ட ஒரு ஃபீமேல் கிடச்சா தூக்கி போட்டலாம் தான் நினச்சிட்டே இருந்தேன். கடைசி வரைக்கும் இந்த புறா இது கூடயுமே பேர் போடாமல் வச்சுட்டேன். இந்த புறாட்டுக்கு ஒரு மைனஸ் என்னன்னா இது வந்து கீழே மாடியிலேருந்து கீழே பெருசாக மாட்டி மேலே வர முடியாது. பல்ட்டி அடிச்சே இருக்கும். ஆனால் ஓரளவுக்கு மேலே ஹைட்டாக பறந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உச்சிக்கு போயிடும். அந்த மாதிரி ஒரு தடவை கீழே போனதை வந்து பூனை பிடிச்சி போயிடுச்சு. கடைசி வரைக்கும் இதில் வந்து நான் ஒரு தடவை கூட சிக்க எடுக்கல.